ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாத்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தான் சதாஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேஹபரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். குரஸ்துதிய பார்த்தோம். குரர் அனுஷ்டானம் பண்றதுக்காக அந்த வழியில யமுனையில போய் அனுஷ்டு போற பலராமரும் கண்ணனும் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு இவா போய் தேர்ல உட்காந்துட்டு இருக்கா. தேர்ல உட்காந்துட்டே இருக்கச்சு அங்க அனுஷ்டானம் பண்ணி அந்த ஜலத்துல முக்கி எழுந்துக்கிறேர். அந்த ஜலத்துல முழுகி நேர்னாக்க அங்க பார்த்தோம்னா அங்க கண்ணனும் பலராமரும் தப்பு. சரி, நாம பண்றதுதான் தப்போ என்னமோ பிரம்மமோ என்னமோன்னுட்டு ஏந்துட்டு பாக்குறே தேர்ல அவ ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கார். சரி, மறுபடியும் மூழ்கி பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் மூழ்கினா மறுபடியும் அப்படியே தெரியல. மறுபடியும் மேல வந்து பார்த்தா கண்ணனா இருக்க. இது என்னதோ தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இன்னொரு வாட்டி மூணாவது வாட்டி தீர்த்தாமாடு. அப்படி அந்த தீர்த்தாமடைச்சேதான் பாக்குறேன் கண்ணன் மாத்திரம் இல்ல, அந்த கண்ணன் ஆதிசேஷன் மேல எழுந்துள்ள இருக்கிற கெம்பெருமானாக ஸ்ரீ பூமி நீலா சமேதராக இப்படி எல்லாரும் நித்தியசூரிகள்லாம் தொழக்கூடியவராகவும் ஆவகான சாமகானம் பண்ணிட்டு அப்படி சிவைகுண்டத்தில் இருக்க மாதிரி எப்படி சேவை சாய்க்கிறாரோ அப்படி சேவை சாய்க்கிறான். அவரை பார்க்கறே அவருக்கு இதுக்கு மேல ஒன்றும் அந்த பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை வர்ணனம் பண்ற ஆச்சரியமான திருமேனியோட சுபோன்னதம் சாருகர்ணம் சுகபோலாருணாகரம் பிரளம்ப பீவரபுஜம் துங்காம்சோரஸ்தலைஸ்ரீயம் கம்புகண்டம் நிம்னநாபிம் இப்படி எல்லாம் எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமான அவர் சேவிக்கிறே சேவிச்சு பார்த்து ஒரே சந்தோஷம். உடனே ஆரம்பிச்சவரே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சவரு. அந்த ஸ்தோத்திரத்தினுடைய விசேஷங்களை தான் நாம பார்த்தோம். நதோஸ்னேகம் தாம் துவாக்கில ஹேதுபூதம் நாராயணம் புருஷம் ஆதிமவ்யம் இயன் அபிஜாத்தாத் அரவிந்த கோஷாத் பிரம்மா விராசி ஜதயேக லோகா அப்படின்னு, நீ நாராயணன் உம்முடைய நாபிகமண்டலத்திலேருந்தான் பிரம்மா உண்டான, இப்படி லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி பண்றவனாக நீர்தான் இருந்துருக்க, துவமைவான்யே சிவோக்தேனும் ஆர்கேன சிவகரிஷீனும் இப்படி மங்களகரமாக இருந்துருக்கிறவர் நீர்தான், நீர்தான் பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருந்துருக்கே, இப்படி நீர் இருந்துருக்கே, நீர்தான் ஹைகிரீவனாக அவதாரம் பண்ணவர், நீர்தான் மத்தியமாக அவதாரம் பண்ணவர், தசாவதாரம் என்ன புத்தாவதாரம் உள்பட எல்லா அவதாரமும் நீர் தான் எடுத்து லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினவர், நமஸ்தே ரகோரியாய ராவணாந்தகராயச நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாயச்சான்னு சொல்லி இப்படி ஆச்சரியமா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ஸ்தோத்திரம் பிரமாமி ஸ்வப்ன கல்பேஷு மூட சத்யதியா விபோ அனித்யானாத்ம துக்கேஷு விபரியாமதிமாசம்னு இந்த லோகத்துல நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். இது சொப்னத்துல இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. உண்மையான நிலைன்றது உம்மளுடைய ஒரு சேவை தான், உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம்புருஷார்த்தம் அப்படின்னு எல்லாம் அந்த ஜலத்துக்குள்ள சேவை சாய்க்கிற எந்திரமான ஸ்தோத்திரம் பண்ணி பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்ணி தீர்த்தா மாதிரி போய் ஏந்து வரேன். ஏந்து வந்த பிற்பாடு அங்க அவருக்காக இவர் ஸ்தோத்திரம் பண்ற அவருக்காக பெருமாள் கண்ணன் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை முழுமையாக காண்பிக்கிறேன். அப்படி காண்பிச்ச பிற்பாடு ஒரு நடக ஒரு நாடகத்துல வேஷம் போட்டுக்கிறவன் எப்படி கொஞ்ச நாள் முன்ன பெருமாளா வேஷம் போட்டுண்டு இப்ப வெறும் சாதாரண கண்ணனா இருக்க மாதிரி வேஷம் போட்டுக்கிற மாதிரி பெருமாளா வேஷம் போட்டுண்டு இப்ப சாதாரண மனுஷனா அப்புறம் ஆயிடுவானோ அந்த மாதிரி இங்க பார்த்தோம்னா பேர் மேல கண்ணன் உட்காந்துருக்கிறான். இவர் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்படி ஆச்சரியமான சேவையை சேவிச்சுட்டு கண்ணன் இடத்துல வரையறான். லோபிதாந்தர்கதம் வீட்ச ஜனாதன் மஜ்ஜதத்வரஹ கிருத்வா சாவசியகம் சர்வம் விஸ்மிதோ ரதமாவிசதி. இதற்குள்ள ஒரே ஆச்சரியம்,
என்னடா இப்படி நடக்கிறது, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு சேவைய நமக்கு எம்பெருமான் கொடுத்து அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு ஒரே ஆச்சரியமா. அப்படி ஆச்சரியத்தோட நினைச்சுட்டே அங்க போற இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த கண்ணன் தான் சாட்சாத் பரமாத்மான்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும். அந்த கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஜலத்துக்குள்ள இருக்குச்சு, இந்த தன்னுடைய ஸ்வரூபத்தை அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் சீவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிற மாதிரியான ஒரு சன்னிவேசத்தை அவருக்கு இங்கேயே காண்பிச்சு கொடுத்தாருனாக்கா இதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருக்குன்னு இதை நினைச்சுட்டே வரையறாங்க. அவர் வந்த உடனே தேர்ல ஏறிக்கிறார். இவ ரெண்டு பேரும் ஏற்கனவே தேர்ல ஏறி உட்காந்துருக்கா, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ததபுருஷ திருஷ்டிகேதான் கிந்தே திருஷ்டம் மிக அற்புதம், கண்ணம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அக்ரூரரை பார்த்து கேட்கிறான், இப்ப நீ இன்னும் இவ்வளவு தூரம் போய் தீசா மட்டும் வந்துற, இதுக்குன்னு இவ்வளவு நாள் ஏற்றி உள்ள மூழ்கினர் மூழ்கினா ஏந்திரிக்கவே இல்லையா, ரொம்ப நாள் அப்படியே எங்கேயோ பார்த்து வந்துற, அந்த ஜலத்துள்ள ஏதனா ஒரு அதிசயம் நடந்ததா என்ன, பூமோ வியத்தி தோயேவா ததாத்தம் லட்சயாமுகே, நீ என்னமோ அதிசயமா ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு வர மாதிரி இருந்துருக்க, நீர் என்ன பார்த்தார், என்ன சமாச்சாரம், எதனா விசேஷம் உண்டா என்னன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்ணன் அக்ரூரை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அக்ரூரர் சொல்றாராம், அத்புதானி ஹயா வந்தி பூமோ வியதி வாஜமே த்வய் விஸ்வாத்மகே சந்தி கிம்மே திருஷ்டம் விபஸ்யத. லோகத்துல ஆச்சரியமானதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்க இந்த பூமியிலேயோ சொர்க்கலோகத்திலேயோ ஜலத்திலேயோ ஆச்சரியமா இருந்துனாக்க நீ விஸ்வாத்மகமாக உலகமைத்தும் உனக்கு சரீரமாக இருந்துருக்கிற, ஒன்னிடத்துல இல்லாத எல்லாமே ஒன்னிடத்துல தான் இருந்துருக்கு, ஒன்னிடத்துல இல்லாத ஒரு அத்தத்தை நான் எங்க போய்ப்பா நான் பார்க்க போறேன். எத்தா எத்தாத் சர்வாணி பூமோ வியதி வா ஜலே தம் துவானுபசியதா பிரம்மன் கிம்மே திருஷ்டமிகாத்பூதம். ஒன்ன பார்த்த பிற்பாடு எதுவுமே அற்புதமா தோணுது, ஆச்சரியமா தோணுது. இப்போ கிராமத்துல இருந்துட்டு இருக்கிறவனுக்கு புதுசா நகரத்துக்கு வந்தான்னாக்கா ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய பெரிய கட்டடமா இருக்கிறத பார்த்த உடனே ஆ அப்படின்னு தலைப்பாக்கு கட்டின்னு இருப்பான், அந்த திரும்பி அண்ணாந்து பார்த்தான்னா அந்த தலைப்பாக்கு கீழே விழுந்து போடுவான். அப்படி பார்க்கறான் அவன் ஆச்சரியமானு மலைச்சு போய் அவன் பார்க்க போறான். நகரத்துல இருக்கிறவாள்லாம் இப்படி பெரிய பெரிய கட்டடங்களை நிச்சயம் நிச்சயம் பார்த்துட்டு இருக்கான், அவளுக்கு எதுவுமே அற்புதமாக ஒன்றும் ஆச்சரியமாகவே தோணாது. இப்ப பரமாத்புதமாக இருந்திருக்கிற பெருமாள் கண்ணனை தரிசனம் பண்ணினவாளுக்கு எதுவுமே அற்புதமாக போனான். அற்புதம் அற்புதம் ஆச்சரியன்றது என்னன்னா வழக்கமாக நாம அனுபவிக்கிறத காட்டிலும் மாறுபட்டதாக இருந்துருக்கிறது தான் அற்புதம்ன்ற சப்தத்தினால சொல்லி சொல்றோம். நாம குடிசையிலேயே இருந்தவனா இருப்பான், அவனுக்கு இவ்வளவு பெரிய கட்டடத்தை பார்த்த உடனே அது அற்புதமாக இருந்துருக்கும். சில இடங்கள்லாம் நான் போயிருக்கேன், போனோம்னாக்கா இந்த பாம்பேல எங்கேயோ ஒரு ஆத்துக்கு போன உபன்யாசத்துக்கு போச்சு, பிரமாதமும் ஆங் கட்டியிருக்கா எல்லாம் பண்ணிருக்கேன், அந்த குழாயில தண்ணி எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாத முயற்சிட்டு இருக்கேன். நான் எனக்கு அற்புதமா இருந்துருக்கு, எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருந்துருக்கு, இப்படி திரிக்கினா வரல, கீழே தள்ளினா வரல, அமுக்கினா வரல, என்ன பண்ணாலும் வரவே இல்லை தண்ணி. இது என்ன பண்றது, குழாயில தண்ணி வரலையே, அது கேட்கறதுக்கும் சங்கோச்சம், என்னடா இது இவ்வளவு பிரிவுனா இருந்துருக்கு, இவனுக்கு எல்லாம் ஏதோ லௌகிக்கமா எங்கேயோ போயிட்டெல்லாம் வந்துட்டு இருக்கானே இவனுக்கு தெரியலேன்னு சொல்லிக்கிறதுக்கும் அவமானமா இருக்கு. வசதா குழாயில அந்த குழாயிலேருந்து எப்படி தண்ணி வருதுன்னு தெரியல. அப்புறம் மானத்தை விட்டு போய் கேட்கிறேன் எப்படி தண்ணி வருதுன்னு தெரியலன்னா அவ சிரிச்சிருந்தே சொல்றா, இந்த கீழே தொடணும் தொட்டா ஜலம் வரும் அப்படின்னு சொல்றா, இத்த தொட்டா உஷ்ண ஜலம் வரும், அந்த பக்கம் தொட்டமானாக்க வந்து சைத்தம் குளிர்ந்த ஜலம் வரும் அப்படின்னு அவ சொல்றா. என்ன பார்த்து சிரிச்சுட்டே சொல்லி சொல்றா, கேளனமா நீ கிராமத்தாம்பாலம் இருக்க இவ்வளவுதான் போல் இருக்கு நீ பாத்திருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப அவளுக்கு இது அற்புதம் இல்லை, நமக்கு இது அற்புதமாக இருந்துருக்கு. யாரெல்லாம் கிருஷ்ணனை நித்தியம் சேவிக்கிறாளோ அவளுக்கு எதுவுமே அற்புதம் இல்லை. அப்படிப்பட்ட நீ எனக்கு அற்புதமாக தந்த்வானுபசியதா பிரம்மன்னு கிம்மே திரட்டு மிக அற்புதம், உன்னையே நான் பார்த்துட்டு இருக்கிறவனாக இருந்துருக்கிற பரபிரம்ம பூத்தமாக இருந்துருக்கிற உன்னை நான் பார்த்துட்டு இருக்கச்சு, எனக்கு போய் எது அற்புதமாக இருந்துருக்கோம், எனக்கு ஒன்றும் அற்புதமா தோணல அப்படின்னு சொல்றேன். இத்தியுக்துவா சோதயா மாச சந்தனம் காந்தினி சுதா
மதுராமனயத்ராமம் கிருஷ்ணன் செய்வதிதாத்தியே. சாயங்கால வேளையில ஆயிடுத்து, கிட்டத்தட்ட அஸ்தமிக்க போறது. அந்த சமயம் அந்த சன்னிவேசம் வந்துட்டு வேற வேகமா ஓட்டுங்கப்பா, தேர ஓட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டினா தேரும் வந்து சேர்ந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு. கிட்டத்தட்ட மதுரைக்கு பக்கத்துல உபவனங்கள், அங்க சோலைகள் தோட்டங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. அந்த சோலை தோட்டத்துக்கிட்ட வந்துட்டேன். இவாளுக்கு முன்னையே நந்தகோபர் கிளம்பிட்டார். அவர் ஒரு வண்டி மாடு பூட்டிண்டு அவர் கிளம்பி வந்திருக்கு. அவர் நிறைய ராஜாவிட்ட போனோமே, ராஜாவிட்ட போகச்சே ராஜாவுக்கு நெய் வெண்ணெய் தயிர் பால் இதெல்லாம் எடுத்துட்டு, இதெல்லாம் கிராமத்து பால் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும், சர்க்கரையே போடாத சாப்பிடலாம். அந்த கிராமத்து பால்ல கறி கமிட்டியில காய்ச்சி அந்த ஏடு நல்லா தடுமனா படிஞ்சு அந்த பால்ல சாட்டமானாக்க அது எவ்வளவு பௌக்கியமா இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நகரத்துல கிடைக்காது, இது பாட்டில் பால் தான் கிடைக்கும், பேக்கெட் பால் தான் கிடைக்கும். அதெல்லாம் உனக்கோசரம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு அங்கிருந்து இவர் வந்துட்டு பிரசுதேவர் அதெல்லாம் பால்லாம் கொண்டு வந்திருக்கேதான், அங்க பால் கொண்டு வந்து எல்லாம் பண்ணிருக்க. அவ மென்னையே வந்து காத்துட்டு இருக்கா. அங்க போன உடனே வசுதே வசுதோ வீட்ச பிரீதா திருஷ்டி நஜா ததுஹோ மஹர்கே கிராம ஜனா ராஜன்னே தத்ர தத்ரோபசங்கதாஹ. இந்த மதுராபுரிக்கு போற வழியில நிறைய கிராமங்கள்லாம் நடுவில் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் எதுவும் தடதடதான்னு ஓசை கேட்கறது. வாசல்ல கேட்டாக்கா தேர் போற ஓசை கேட்கறது. தேர் போற வீசியில தேர் போற ஆசை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டா. அந்த ஓடி வந்த உடனே வாசல்ல பாக்குறா, பார்த்தா வசுதேவருடைய குமாரர் கண்ணனும் பலபத்திரரும் பலராமரும் போற. அப்படியே பார்த்தா திருஷ்டின் நச்சாததுகு அப்படின்னா, வசுதேவ சுதோ வீச்ச பிரீதா திருஷ்டின் நச்சாந்ததுகுன்னா, அந்த வசுதேவருடைய குமாரனான பலராமனையும் கண்ணனையும் பார்த்துட்டு அந்த பார்வையை அவரிடத்துல இருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னா, வெச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாள். அது வேற ஒண்ணும் பார்க்கவே இல்லை, இவளையே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காளாம். தாவத்ரஜோ கசஸ்தத்ர நந்தகோபாதயோக்ரதா. திருவாயர்பாடியில் இருந்த நந்தகோபர் முதல்வர் அவர்களோ அவ இவருக்கு முன்ன வந்துட்டா. புறாக உபவனம் ஆசாத்திய பிரதீட்சந்தே. என்னடா இது, இன்னும் இவ்வளவு வரலையே, தேர்ல வரவா சீக்கிரம் வருவான்னு நினைச்சிருந்தாக்க, இந்த அக்ரூர ரங்கங்க அனுஷ்டானம் பண்றேன்னு இறங்கிட்டு இன்னும் வந்தபாடு இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கா. இவ வந்த உடனே எல்லாரும் வந்துட்டா. கிரகித்வா பிராணினா பாணி பிரசரிதம் பிரசன்னைவ. இவருக்கு இப்பவும் ஒரு பெரிய சந்தோஷம். அவ எல்லாரோடையும் சேர்ந்துட்டு சேர்ந்த பிற்பாடு அக்ரூர் என்ன பண்ணிருக்கு, இந்த கையால ஒரு கையில பலராமனை பிடிச்சுட்டாரு, ஒரு கையில கிருஷ்ணனை பிடிச்சுட்டாரு, ரெண்டு பேரையும் பிடிச்சுட்டா இங்கேருந்து இறங்கி வந்திருக்க. வாங்க போலாம், எல்லாருமா இந்த பட்டணத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றானா. அப்போ இவர் சொல்றாராம், அக்ரூரர் கைய பிடிச்சுட்டு கிருஷ்ணன் சொல்றாராம், நேர் இப்ப முன்ன போ, நான் ராத்திரியில இப்ப அஸ்தமிக்கு போறது, இந்த சமயத்துல நான் வரல, நான் இந்த பட்டணத்துக்கு வெளிப்புறத்திலேயே ராத்திரி தங்கிட்டு கார்த்தால ஏந்து வெளிச்சத்துல வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். ஹனுமான் அஸ்தமனமாகட்டோன்னு காத்துந்து, ஆனா உதயமாகட்டோன்னு காத்துருக்கு கண்ணன். இதுதான் ஒரு வித்தியாசம். ரெண்டும் லங்காபுரிக்கு சமானம். ராவணன் இருக்கிற ஊர் அது. அந்த ராவணன் இருக்கிற ஊர்ல ராத்திரியில போய் பிரவேசம் பண்ணி இந்த குரங்கு எங்கேயானா பிடிச்சுட்டு போறாளே, எதனா இது பண்ண போறாளேன்னு பயந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணன் என்ன பண்றேன்னா, அந்த ராத்திரியில எல்லாரும் இங்க இருக்கிற அங்க இருக்கிறவா யாருமே இந்த குரங்க எதிர்பார்க்கல, ராட்சசாலாம் இங்க இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கான், கண்ணன் வருவானா கண்ணன் வருவானான்னு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா. அவள் எல்லாம் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராத்திரியில போயிட்டு தெரியாத போறதுன்றது வேண்டாம். அந்த மத்தியான வேளையில அந்த ராஜ வீதியில கம்பீரமா போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டே பெருமாள் கண்ணன். அந்த ராஜ வீதியில போபறே அந்த மதுரா பட்டணத்துல. ஆகையெல்லாம் அக்ரூரை பார்த்து சொல்லிட்டு, பஞ்சு போயிட்டு வரோம், நான் கட்டா இவ்வளோ தூரம் வந்தவன், மதுராப்பட்டினத்துள்ள வராதையா போயிடுவேன், நீர் எதுக்கோசரம் கூட்டிருக்கிறோம், அந்த மாதிரி வந்திருக்கேன், நீர் பாட்டுக்கு போய் ஆற்றுல போய் ராத்திரி விசிராமம் பண்ணிக்கும், நீர் வந்து அது வேணால் கம்சனுக்கு வேணால் சொல்லி அனுப்பிச்சிரும், கண்ணன் அழைச்சி வந்துட்டோம்னானே கண்ணனும் பலராமரும் வெளியில் இருந்துருக்கா, காத்தால எந்த வருவா தூங்கி எந்த வரேன்னு சொல்லியிருக்கான்னு நீ வேணால் கம்சனுக்கு சொல்லிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்ன உடனே அக்ரூரர் கண்ணன் கையை பிடிச்சுட்டு சொல்றான்,
நாகம் பவத்யம் ரஹிதஹ ப்ரவேச்சே மதுரா புரீம் தியக்தும் நார்ஹதி மாம் நாதா பக்தம் தே பக்தவத்சலா. அப்படியே ஒரு அந்த அக்ரூரருடைய ஒரு பக்தி அழுதுண்டே சொல்றா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் கண்ணா, நான் இதுக்காக தானே நான் வந்திருக்கேன், நானு உன்னை அங்கேருந்து அழைச்சி வந்துட்டு நீ போய் இங்கே இருக்கோ தெருமுனையில நீ இருந்துக்கோ, நான் ஆத்துக்கு போய் பட்டுன்னு தூங்கிட்டு நான் வரேன்னு சொல்றதுக்காக நான் அழைச்சி வந்திருக்கேன், என்ன நீ விடலாமா கண்ணா, நான் வரலன்னு நீ சொல்லலாமா, இப்படி என்ன நான் உன்னுடைய பக்தன் இல்லையா, என்னை விட்டுறிய நீ எத்தொன்னாரு ஹதிமாம்னாதா, எல்லாரும் வேணாம் நினைச்சுட்டு இருக்கலாம், ஏதோ கம்சன் சொன்னா சொன்னதுக்காக அழைச்சின்னு வந்திருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா நான் உன்ன என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நீதான் என்னுடைய நாதனாக இருந்துருக்க, எனக்கு சுவாமியாக இருந்துருக்க, இப்படி சுவாமியா இருந்துருக்கிறவ எங்காத்துக்கு வரக்கூடாதா, ஆகச்சயாமகேகான்னா சனாதான் குருவதோட்சத சாகிரதஸ்த கோபாலை சுஹர்திச்ச சுரோத்தமா. நம்மளா உங்க என்ன சின்னாமோ தெரியாமோ தெரியல அப்படின்னா, நாங்கெல்லாம் இப்ப வந்து இப்ப நந்தகோபர்லாம் வந்துட்டா, கோபர்கள்லாம் பொருட்கள்லாம் வந்துட்டா, எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படிப்பா வர முடியும், நான் மாத்திரம் எப்படி உன்னோட வர முடியும் உன்னோட வர முடியும் அப்படின்னு கண்ணன் சொல்றேனா, எத்தனை பேர் வந்தாலும் எங்க ஆத்துல இடம் இருந்துட்டு இருக்கு, ஆகச்ச யாம கேகான் சனாதானு குர்வதோட்சஜம். அப்பா அந்த அதோட்சஜான்னு சொல்லி அந்த பெருமாளை சொல்லி சொல்ற பெருமாளுக்கு சொல்ற வார்த்தை இருக்கு, நீர் அவசியம் எழுந்திரண வேண்டும், எங்காத்துக்கு எழுந்திரணுமோ அப்படின்னு சொல்லி சொல்ற, எதுக்காக சொல்லணும், நீர் ஒண்டியா வரவன்னா உம்மோட கூட எல்லாரும் சேர்ந்து வரட்டும், உம்முடைய தமையனார் பலபத்ரர் வரட்டும், இவர் நந்தகோபர் வரட்டும், இங்க இருக்கிறவ எல்லாரும் வரட்டும், சாகிரஜஸ கோபாலை சுஹிருதிஷ்ட சுரோத்தமா, உம தமையனார் உம்முடைய கூட வந்த கோபால சுஹிருத்துக்கள் எல்லாரும் சேர்ந்து வரட்டும், எனக்கு ஒன்றும் இதுவே இல்லை, எங்காத்துல எல்லாருக்கும் இடம் இருக்கு அவசியமாகணும்னா, புனிஹி பாத ரஜசா கிருஹண்ணோ கிருஹமேதி நாம் எச்சௌனாநிருதும் அனுதிரப்யந்தி பிதர சாக்ரயம் சாக்னய சுராஹாம் அவனிஜ்யாங்க யுகளம் ஆதி சௌக்யோ பலிர் மகானே ஐஸ்வர்யம் அதுலும் லேபே கதும் சைகாந்தி நாம் தூயாம். இதுதான் உண்மையான பக்தி. புனேகி பாதரஜசா கிருஹண்ணோ கிருஹமேதி நாம் கிருஹஸ்தனாக இருந்திருக்கிற எங்காத்த உம்முடைய திருவடி தாமரைகள்னால திருவடி தோள்களால புனேகி பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்ற, புனேகி பாதரஜசா கிருஹண்ணோ கிருஹமேதி நாம் அனுதிருப்தி பிதர சாக்னய சுராகாம். நீ ராத்துக்கு வந்தேர்னாக்கா உம்முடைய திருவடிக்கு நான் தீர்த்தம் சேர்ப்பேன், அந்த திருவடியில தீர்த்தம் சேர்க்கச்சு அப்படி அந்த பரிசுத்தமான அந்த திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து ஒரு பிரதட்சணம் பண்ணி அந்த கீழே விழுந்த அந்த திருவடி ஜலத்தை தலையில புரோட்சிச்சிருந்தேன்னாக்கா எனக்கு சமஸ்த பாப நிவர்த்தியும் ஏற்பட்டு போயிடும். அந்த சமஸ்த பாப நிவர்த்தி ஏற்பட்டதோட மாத்திரமில்லை, இப்படி இந்த ஆத்துக்கு உன்னுடைய திருவடி பட்டதுன்னாக்க என்னுடைய பிதற்கள்லாம் சந்தோஷப்படுவா, நான் நித்தியம் பூஜை பண்ற அக்னிக்கு சந்தோஷம் வரும், தேவதைகளுக்கெல்லாம் நான் நித்தியம் பூஜை பண்ற தேவதைகளுக்கெல்லாம் சந்தோஷம் வரும், அவநித்யாங்கிரியுகணமாதி ஸ்லோக்கியோ பலிர் மகான் ஐஸ்வர்ய மதுலம் லேபே கதிகாந்தி நாம் தூயா. என்ன அந்த திருவடி தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெருமையா, ஆத்துக்கு பெரிய மகான் வந்தான் அப்படின்னாக்க இதை நான் பிரத்யட்சத்துல நான் பார்த்திருக்கேன், நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி ரெண்டு மகான்களும் எழுந்துள்ளிருப்பார், ரெண்டு மகான்களும் நம்மத்துக்கு எதனா ஒரு விசேஷம் திருநட்சத்திரம் கல்யாணம் அந்த மாதிரி எதனா ஒரு விசேஷம் இருந்ததுன்னா அந்த திருநட்சத்திரத்துக்கு நாம கூட்டா சுவாமி ஆத்துக்கு எழுந்துருளுவே, சுவாமி ஆத்துக்கு எழுந்துருளுவே அப்படின்னாக்க ஆத்துக்கு எழுந்துருளச்சையே அங்கேருந்து வரைச்சு ஓடி வருவே இருப்பார். அப்ப அவருடைய சொம்பு நித்தியம் பெருமாள் சந்தியாவந்தனத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சொம்புல
தீர்த்தம் வச்சுருந்தது, அந்த சுவாமி எழுந்திருந்தோடனே அந்த தீர்த்தம் சேர்க்கிற அழகே தனக்கு, அந்த ரெண்டு கையாலையும் அந்த சொம்பை வச்சுண்டு அந்த திருவடியில் எல்லா பக்கமும் ஆற்றுள்ள வந்த வார்த்தைக்கு முன்னே அந்த திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து, அந்த தீர்த்தம் சேர்த்த உடனே இந்த கையால் சொம்பை வச்சுண்டு அந்த திருவடி பட்ட, அந்த திருவடி தீர்த்தம் பட்ட இடத்தை புரோட்சிச்சுண்டு சுவாமியை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு உள்ளவன். இதெல்லாம் எனக்கு சின்ன பையன், எனக்கு அதனுடைய ஒரு மகாத்மியம் தெரியாது. இந்த பாகவதம் சேவிக்கச்சே அந்த பெரியவாள்லாம் பண்ண அனுஷ்டானத்தினுடைய வைபவம் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஆத்துலயும் ஏதாவது சுவாமி எழுந்துருன்னு ஹைகிரீவன் சந்தையில் சுவாமி திருமாவளையன்னு சொல்லுவா, அந்தாத்துக்கு சுவாமி எழுந்துருவே, அந்தாத்துக்கு எழுந்துருந்தா நித்தம் பெருசா இருக்கும். இப்போ எங்காத்துலாம் மித்தல்லாம் கிடையாது, சின்ன ஆகுது. அங்கேருந்து உள்ள எழுந்துள்ள அந்த மித்தத்தில் எழுந்தருளி அந்த மித்தத்தில் வந்து தீர்த்தத்தை சேர்த்து அங்கே மாமா சேகாதி மாமா இருப்பார், அவர் வந்து சம்பளேந்து தீர்த்தத்தை சேர்த்து பிரதட்சிணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சுண்டு அப்புறம் உள்ள இப்படி ஒரு விசேஷம். இந்த தீர்த்தத்துக்கு விசேஷம் என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வேற ஆச்சாரியன் வேற இல்லை. ஆனால் ஆச்சார பெருமாள் தான் ஆச்சாரிய ரூபமா எழுந்தருள் இருக்க, எப்படிப்பட்ட பரம பாகவத இந்த ரெண்டு சாமிகளுக்கும் பண்றத நான் பார்த்துருக்கேன். அது இப்ப நினைச்சு பார்க்கறேன் நானு, அவனித்யாங்கிரி யுகலம் மாதி ஸ்லோக்கியோ பலிர் மகாதி. அந்த பெருமாள் திருவடிய திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து அதுல இவ்வளவு பெரிய ஒரு பிரபாவம் இருக்கா, அதுக்கு போய் இவ்வளவு பிரபாவம் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பிரபாவம் இருக்குன்னு அக்ரூரன் சொல்றேன். பலி சக்கரவர்த்திக்கு சத்கதி ஏற்பட்டதுன்னா எதனால, அந்த பெருமாள் வாமன ரூபமாக எழுந்துள்ளன எம்பெருமானுடைய திருவடிய அவர் வந்து தன்னுடைய தான் வச்சுருக்கிற குண்டிகையினால அந்த தீர்த்தத்தால திருவடியில தீர்த்தம் சேர்த்ததுனாலதான் அவருக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி திருவிக்ரமாவதாரமாக இருந்து பெருமாள் திருவடி பிரம்மலோகத்துக்கு போன உடனே அங்க பிரம்மா அந்த திருவடிக்கு புருஷசூத்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்ற அந்த தீர்த்தம் தான் கங்கா தீர்த்தமாக சிவபெருமானுடைய தலையில விழுந்து சிவனை பரிசுத்தமாக்கிக்கிறது. எல்லா தீர்த்தத்துக்காரலாம் திருவடி தீர்த்தத்துக்கு ஒரு விசேஷம், ஸ்ரீபாத தீர்த்தம் இது பண்ணச்சே முதல் முதல்ல தலையில புரோட்சிச்சுக்கணும், அப்புறம்தான் தீர்த்தத்தை சாப்பிட்றோம். அந்த புரோட்சிக்கிறதுனாக்க அந்த ஸ்ரீபாத தீர்த்தன்றது பரம பவித்திரமானது, அந்த பரம பவித்திரமான ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுத்தி ஏற்படணும். அந்த சுத்தியை ஏற்படுத்திக்கிறது வேற ஒன்னாலும் அந்த சுத்தியை ஏற்படுத்த முடியாது, இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோட்சிச்சுக்கிறதுனாலேயே தான் அந்த சுத்தி ஏற்படுறது. அதுக்காக தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நம்ம தலையில புரோட்சிச்சுண்டு முதல்ல புரோட்சிச்சுண்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரிச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதியை ஏற்படுத்திண்டு அப்புறமா நாம வாங்கிக்கிறோம். ஆபஸ்தேங்கவனே ஜன்யஸ்திரீன் லோகாஞ்சுசயோ புனான் அபுசுசயோ புனன்னை சிரசா தத்தயா சர்வா ஸ்வர்யாதாஹா சகராத்மஜாஹ. ஆச்சரியமான உங்களுடைய திருவடி தீர்த்தன்றதுனாலதான் சிவபெருமான் தலையால தரிசிக்கிற இந்த தலையில இது பண்ணுகிற சிறந்த சர்வகன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லா லோகத்தையும் பரிசுத்தமாக்குறதுன்றது அந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம். நீர் ஆத்துக்கு எழுந்தழணும் அக்ரூர பிரார்த்தனை பண்றேன், எங்காத்துக்கு நீர் வரணும், அந்த கூடத்துல அந்த நடுவுல இருந்து மித்தத்துல இருந்து உம திருவடிக்கு நான் தீர்த்தம் சேர்க்கணும், பிரதட்சணம் பண்ணணும், அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில புரோட்சிச்சுக்கணும், எனக்கு இதனால என்னுடைய சமஸ்த பாப நிவர்த்தியும் எனக்கு ஏற்படும், இப்படி எழுந்தருளி அனுகிரகம் பண்ணணும். தேவதேவ ஜெகநாத புண்ணிய சிரவண கீர்த்தன யதூத்தமோத்தம ஸ்லோக நாராயண நமோஸ்துதே. என்ன இப்ப நடுவில் விட்டுறாத, நீ பாட்டுக்கு நீ போய்க்கோ, நான் பாட்டுக்கு நான் வந்துக்கிறேன்னு என்ன சொல்லாது என்னே என்று அக்ரூர கண்ணன் இடத்துல கெஞ்சர் ஏறான்.
அப்போ பெருமாள் சொல்றார், ஆயாஸ்தே பவதோ கேஹம் மஹமார்க்க சமன்விதாஹ யது சக்ர த்ருஹம் ஹத்வா விதரிஷ்யே சுத சுஹ்ருத் ப்ரியம். இப்ப பிடிவாரம் பிடிக்காதீங்க, இப்ப அவ்வளவா சந்தர்ப்பம் சரியா இல்லை, உங்காத்துக்கு நான் வரேன், நான் கண்டிப்பா வரேன். நான் யதுவம்சத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருக்கிற கம்சனை வதம் பண்ணிட்டு சுகிருத்தாக இருந்திருக்கிற உங்காத்துக்கு நான் கட்டாயம் வரேன், வரலன்னா சொல்ல. இவாளெல்லாம் விட்டுட்டு நான் மாத்திரம் வந்தா நல்லா இருக்காது. இவா எல்லாரையும் நான் வந்து இந்த ராத்திரியில வர்றதுக்கு, இந்த பத்ம பிரவேசம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதில் காத்தால ஏந்து வரேன், நீர் என்ன தப்பா நினைச்சுக்காதையொன்னு நல்லத்தனமா சொல்லி அனுப்பிக்கிறேன். சொல்லி அனுப்பிச்ச உடனே அக்ரோட பட்டு போயிட்டே, தங்காத்துக்கு பட்டு போயிட்டே. அப்போ பெருமாள் என்ன பண்ற, ஏவமுக்தோ பகவதா சோ க்ரூரோ விமனா இவ புரியும் பிரவிஷ்டா கம்சாய கர்மா வேத்ய கிருஹம் யயோ. என்ன பண்ண, கம்சன் தானே சொல்லி அனுப்பிச்சிருக்கான், அவர் மனசே இல்லை. சரிப்போ என்னமோ சொல்றேன், சரி வரட்டும், அப்படிதான் வரட்டும், அவர் சொல்றதும் சரியா தான் இருக்கு, கண்ணன் சொல்றதும் சரியா தான் இருக்குன்னு போய் கம்சனிட்ட போய் கண்ணன் அழைச்சி வந்துட்டேன், காத்தால ஏந்து வருவா, இந்த ஊருக்கு வெளியில அவ இருக்கான்னு சமாச்சாரத்தை சொல்லிட்டு தான் காத்துக்கு அவர் பட்டு போயிட்டேறான். அவரும் கண்ணனும் பார்த்துட்டு இருக்கு. மத்தியான வேளில வெயில், இது எதிர் வெயில்னு சொல்லி சொல்லுவா, இந்த ஏர் வெயில்னு சொல்லி சொல்லுவா. ஒரு வாட்டி பரவாயில்ல சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தோம், போயிட்டு அங்கேருந்து நாவல் பார்க்க வரணும். அப்போ சொல்லிச்சு சுவாமி சாச்சு, காத்தால ஒரு 8 மணிக்கு அங்கே காவேரியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு, சரி 12:30 ஊருக்கு போயிடலாம், 4 மணி காலத்தில் போயிடலாம், அதெல்லாம் 8 மணிக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பலாம்னு சொல்லிச்சு சுவாமி சாச்சு. ஏறு வயலில் போனால் ரொம்ப ஆயாசமாக இருக்கும், இறங்கு வெயில்ல போனோம்னாக்கா சிரமம் தெரியாது. ஒரு சாசம் சாரும் இங்கேயே பண்ணி பிரமாண தர்வாரம் பண்ணி வைஷ்ணவம் பண்ணி சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பி போனாக்கா 2 மணிக்கு கிளம்பினா கூட அவ்வளவா சிரமம் தெரியாது. இறங்கு வெயில், தேர்வு வெயில்ல போனா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சுவாமியினுடைய ஒரு அனுகம்ப, இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு அனுகம்ப வந்து அந்த என்ன அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன பண்ணாருன்னா, மத்தியான வெயிலில் போனோம்னா காத்தால போச்சு ஏறு வெயிலாக இருக்கும், மூஞ்செல்லாம் இருக்கும், ஆயாசமாக இருக்கும், அதை விட்டுட்டு இறங்குற வெயிலில் சாயங்காலமாக கிளம்பி போகிறான். மத்தியானம் 3 மணிக்கு மேலே கிளம்பி உள்ளே போகிறான். அபரான்னே பகவான் கிருஷ்ணா சங்கரன் மதுரை பட்டணத்துக்கு உள்ள நழுஞ்சி போகிறான். கவாட்டோரணம் தாமிர கோட்டம் பரிகாதுராசதம் உத்யான ரம்யோபவனோபசோபிதம் சௌவர்ண சிருங்காட்டக ஹர்ம்ய நிஷ்குடைஹி ஸ்ரேணி சபாபிஹி பவனைருபஸ்கிருதம் வைதூரிய வஜ்ராமல நீல வித்ருமைஹி முக்தாஹரித்பிஹி வலபீஷு வேதிஷு. பார்த்தா மதுரை உள்ள நுழையிறே, கண்ணனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். முதல் முதல்ல நான் பாம்பேக்கு போயிட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும். எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸா ஒரு இடம் கூட பார்க்கல. எங்க பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட் தான், ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா 6 மாடி 7 மாடி குறைஞ்சி ஒன்றும் கூட இல்லை. அப்படி ஒரு எல்லாம் 10 மாடி 12 மாடி தான் இருக்கு. எங்கேயோ ஒரு நாளைக்கு எல்ஐசி பில்டிங் பார்த்தவன் தான் நான். அதுக்கு முன்னே இந்த மாதிரி பாம்பே இருக்கும்னு எனக்கே தெரியவே தெரியாது. எங்க பார்த்தாலும் ஒரே அபார்ட்மெண்ட் தான், பெருசு பெருசா பெருசு பெருசா கட்டணும், வீசியா விசாலமான வீசி, இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இவர் உள்ள வர உள்ள வந்து பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய ஒரு ததர் சத்தம் பாட்டிக்க துங்க கோபுரத்துவம் ஹேம கவாட்ட தோரணம். அங்க பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய அரண்மனைகள், அந்த அரண்மனைகள் ஒவ்வொன்றத்துக்கும் இந்த தோரணங்கள்லாம் பிரமாதமா இருந்துட்டு இருக்கு. அந்த கதவெல்லாம் பார்த்தோம்னாக்கா தங்கத்தால அடிச்சு வச்சிருக்கு, தங்க இது போட்டு அடிச்சு வச்சிருக்கு. பார்த்தோம்னா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான். அப்படியே மலைச்சு போய் பார்த்துட்டு இருக்கேறான். அது பார்த்தா உள்ள பார்த்தா உத்தியானங்கள்லாம் அங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய தோட்டங்கள்,
அந்த தோட்டங்கள்லாம் பார்த்தோம்னா அழகழகா புஷ்பம் பூத்து தொங்கிறது, பழம்ங்கள்லாம் பழுத்து தொங்கிறது, மரங்கள்லாம் இருந்துருக்கு, அந்த சுவர்ண மயமாக இருந்துருக்கு, அந்த மதிலும் அந்த இதுவும் மேல கலசம் வச்சிருக்குது, ஒருத்தர் கோபுரம் மாதிரி இருந்துருக்கு. வைதூரிய வஜ்ராமல நீல வித்ருமைஹி முக்தா ஹரித்பே வலபீஷு வேதிஷு. அங்கங்க தோரணம் கட்டிருக்கு, தோரணம் கட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா பிரமாதமா இருந்துருக்கா. அங்க பார்த்தோம்னா முகரந்திரங்கள்ல அந்த தோரண வாசல்ல பார்த்தோம்னாக்கா அது பெரிய ஒரு இடம்லாம் இருந்துருக்கு. அங்க மயில் குயில் அப்படின்னு பட்சிகள்லாம் சுதந்திரமாக இருந்துருக்கான், ஆச்சரியமா இருந்துருக்கான். அந்த பட்சிகள்லாம் பார்த்தோம்னா மயில்லாம் சப்திக்கிறது, மயில் சப்திக்கிறது, குயில் சப்திக்கிறது, அது மாதிரி பிரமாதமா இருந்துருக்கு. சம்சிக்த ரத்யாபணமாகஜத்வரம் பிரகீர்ண மல்யங்குரலாக தண்டுலாம். வழியில பார்த்தோம்னா பெரிய ஒரு மார்க்கெட்டு, பெரிய ஒரு கடத்தரு, இப்படி எல்லாம் ஒரு கடத்தரு இருக்குன்னே தெரியவே தெரியாது. ஒரு வீதியில பார்த்தோம்னா ஒரு வீதி முழுக்க ஒரே வஸ்துவே இருக்குது. அத்தனை கடை, ஒரு வஸ்துக்கே அத்தனை கடை. துணி கடை பார்த்தோம்னாக்கா அந்த வீதி முழுக்க ஒரு துணி கடை, ஒரு துணி கடை. நகை கடை இருக்குனாக்கா அந்த நகை கடை வீதி முழுக்க ஒரே நகை கடை தானா, வேற இன்னொரு கடையே அந்த இடத்துல இல்லையா? அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கடை. இதெல்லாம் பார்த்துட்டு மலைச்சு போய் நிக்கிறேரா. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் கண்ணன் என்ன பண்ணிருக்கு, திருவாயிற்போடியில பறந்ததுல இருந்து அங்கதானே வளர்ந்துருக்கேன். அங்க ஒண்ணு திருவாயிற்போடியில மாட்டுக்கு பின்னாடியும் கண்ணுக்குட்டி பின்னாடியும் இங்கேயும் அங்கேயும் காட்டுலயும் ஓட்டுலயும் காட்டுலயும் இப்படித்தானே சஞ்சாரம் பண்ணிருந்தவரவ. இதெல்லாம் ஒண்ணு பார்த்தவே இல்ல. ஆபோன்னு தனோட்சிதை பிரதூன தீபாவளி சபுல்லமை சிரவந்தரம் ஸ்ரவந்தரம்பாக்கிரமுகை சகேதுபிஹி ஸ்வலங்கிருதத்வாரகிருஹம் சபட்டிகை. எல்லாருக்கும் சமாச்சாரம் தெரியும். என்னடா சமாச்சாரம் அப்படின்னா, கம்சன் அக்ரூரரை அணைச்சி வச்சிருக்கான் கண்ணனை ஐக்கியம் வர்றதுக்காக. அக்ரூரர் போயிருக்கே, இன்னைக்கோ நாளைக்கோ அவர் ஐக்கியம் வந்துட போறேர் அப்படின்றத அவ எதிர்பார்த்துட்டு இருக்கார். அந்த கண்ணன் வரப்போறேன்றதுக்காக ஒவ்வொரு ஆத்துலயும் பெருசா அலங்காரம் பண்ணிருக்கா, பெருசா மாவுல தோரணும், கமுகு தோரணும், வாழை கட்டி வச்சிருக்கு. இப்படி ஒரு பிரமாதமா இருந்திருக்கு. நானா சொல்லல, இது மொத்தம் மகரிஷி சொல்ற வார்த்தை தான் சொல்றேன். ஆபோரும் நகமும் பயிகி ததிதம் தனோட்சிதை பிரசூன தீபாவளி சபல்லமை. பொண்ணு கும்பம் வச்சு காத்துட்டு இருக்க, பெருமாளையினாக்க வாசல்ல பூர்ண கும்பம் வைக்கிறது, அது பெருமாளுக்கு ஒரு பண்ற ஒரு விசேஷம். காஞ்சிபுரத்துல முதலையாண்டான் பெருமாளி என்ன இருக்கு, சன்னச்சரம் இருக்கு. இப்பெல்லாம் பண்றாளா இல்லையான்னு தெரியாது. நான் சின்ன பையனா இருக்கு, சரிங்களா, நான் தூரில் இருந்த வரைக்கும் அந்த திருமாலையில ஒரு சுவாமி எழுந்தருள் இருந்து பெருமாள் எழுந்தாக்க வாசல்ல ரெண்டு பக்கத்துலயும் வழக்கேற்றி வச்சு, நம்ம மாத்தெல்லாம் கூட வழக்கேற்றி வைப்போம், ரெண்டு பக்கத்துலயும் வழக்கேற்றி வச்சுட்டு ரெண்டு பூர்ண கும்பம் மாவுல போட்டு ரெண்டு பூர்ண கும்பத்தை வாசல்ல வச்சு வைப்பா. அது பெருமாள் எழுச்சு, அந்த பெருமாள் எழுந்த பிற்பாடு அதை எடுத்து வச்சிருவா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்துலயும் பூர்ண கும்பம் வச்சிருக்கான். பூர்ண கும்பம் வச்சிருக்கு, ஒவ்வொரு ஆத்துலயும் தோரணம் போட்டிருக்கு. அந்த தோரண பூர்ண கும்பத்திலையும் பல்லவன் துளிர் இலையோட கூட இருந்திருக்கிற பூர்ண கும்பத்தை வச்சிருக்கு. மாவுல போட்டு பூர்ண கும்ப தேங்காய் மாவுல அதுக்கு வந்து வேஷ்டி சுத்தி அந்த கும்ப வஸ்திரம் சுத்தி ஆச்சரியமா இருந்துருக்கான். அந்த கண்ணனுக்கு கொடுக்கறதுக்காக ஆபூர்ண கும்பைஹி ததிகந்தனோட்சிதைஹி. ததிகந்தனம் தயிர் அப்படின்னு சொன்னா, இங்க தயிர்னு தயிருக்கு சொல்லல, மதுபர்க்கம் அப்படின்றது. அது மதுபர்க்கம் ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுக்கு. அந்த தயிர், அதுல கொஞ்சம் தூரம் பச்சை பால், வெல்லம், தேன், நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து அதுதான் மதுபர்க்கம்னு சொல்றது. அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இங்க எழுந்துள்ளது அதுவும் மார்கழி மாசத்துல தனுர் மாசத்துல ஆராதனம் பண்ணச்சே மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். இந்த மதுபர்க்கத்தை கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறாளாம். மொத்த பேரும் சந்தனம், அக்ஷதை, தீபம் வரிசையா பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆத்துலயும் தீபம் ஏற்றி வச்சிருக்கு. இப்படி இதுல பாக்கப்பட்ட இது எல்லாம் பிரமாதமான, இதெல்லாம் அலங்காரம் பண்ணி இருந்துருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பிரமாதமா இருந்துருக்கான்.
तां सम्प्रविष्टौ वसुदेवनन्दनो वृतो वयस्यैः नरदेववद्मना द्रष्टुं समीयुस्त्वरिताः पुरस्त्रियः हर्माणि चैवारुरुहुः नृपोत्सुकाः சமாச்சாரம் வந்துட்டு கண்ணனும் பண்றாமனும் உள்ள வரையர் வரையர் இந்த திருவிழா வந்துருக்கு அப்படின்னு சமாச்சாரம் வந்துருக்கு. கண்ணன் மாத்திரம் இல்ல, கண்ணனுடைய தோழர்களும் வரா அப்படின்னா சமயத்தியால பட்னத்துல இருந்திருக்கிற கண்ணனுக்கு மொத்த வயசோட இருக்கிறவா மொத்த பேரும் ஓடி வந்துட்டானா கண்ணனை பார்க்கறதுக்கோசம் தெருவுக்கு வந்துட்டாளா? அந்த பெண்கள் எல்லாமும் அந்த கண்ணனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இவாள சூழ்ந்துட்டா அவ என்ன ஓடியா வர முடியும்? அவ மொத்த பேரும் அர்மியாணி கீழே இருந்த சரியா தெரியலையா? மாடி மேல ஏறிட்டாளா உற்சாகமா? கண்ணன் வரையர் கண்ணன் வரையர் அப்படின்னு சொல்லிட்டு விசந்தோ ராஜவீதிகாம் பூர்ண திருஷ்டி பலாக பௌராக புங்கை ஏகமுகீரிவ பூர்ண திருஷ்டி பலாக பௌராக கண் படைத்த பலனை அந்த ஜனத்து அந்த பட்டணத்து ஜனங்கள் மொத்த பேரும் பண்றான. பரிபூர்ண சக்ஷுஷ்மத்தா பலாக சந்தா ததிருசுன்னு சொல்லி வியாக்கியானம் பண்ற அந்த பரிபூர்ணமான சக்ஷுஸ், கண் படைத்த பையன் சினிமா பார்க்கறதுனால கண் படைத்த பையன் இல்ல, இந்த கண்ணனை சேவிக்கிறதுனால ஏற்பட்ட பலனா சக்ஷுஷாம் விவபாக்யேன சம்பிரவருத்தோ மகோத்சவம் யுக்தோ மதன சக்தேவ யுகபன் மதுமாதவோ. வாசந்திக்கு வசந்த மாசத்துல இருக்க மாதிரி ரெண்டு பேருமா அந்த வசந்த ருத்துவும் மாதவ மாசம் மாசமும் இருக்க மதுச்ச மது சப்தன்றது சித்திர மாசம். அந்த வசந்த ருத்துவிலேயே சித்திர மாசத்துக்கு ஒரு விசேஷம். அதுல சேர்ந்த மாதிரி இவ ரெண்டு பேரும் போறதை பார்த்து யுகபத் பிரபுத்தம் ஒரே சமயத்துல வந்ததை பார்த்த உடனே அவ எல்லாருக்கும் சக்ஷுஷாம் பாக்கியம் கண்ணுக்கு ஒரு பலம் கிடைச்சது அப்படின்றது அவ சொல்லி சொன்ன. அப்ப பார்த்தவனா எங்க பார்த்தாலும் இந்த எங்க ஒரே அந்த கண்ணன் வரா கண்ணன் வரான்னு ஒரு அமக்கமாக ஒரு சொல்லிட்டு இருக்கான். ஆகையால எல்லாரும் ஓடி 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 வந்துட்டு இருக்காளா இவரை பார்க்கறதுக்கால. அப்ப சொல்லி சொல்ற கச்சிதே விபரியத்தவ காஷ்சித் விபரியத்தத வஸ்திரபூஷண விஸ்மிருத்யதைகம் யுகலேஷ்மதாபராஹ கிருதைக பத்ர ஸ்ரவணைக நூபுராஹ நங்க்வா த்விதீயம் ஸ்வபராஸ்வலோசனம். மாத்தி மாத்தி கட்டிருந்து வரலாம், இடுப்புல கட்டிக்க வேண்டிய ஒட்டியானத்தை கழுத்துல மாட்டின்னு நிக்கிறாளாம், கழுத்துல போட்டுக்கிற செங்கிலிய ஒட்டியானமா கட்டிட்டு போறாளாம், மாத்தி மாத்தி பண்ணிட்டு வரலாம். கர்ணபூஷணம் அதுல ஒண்ணு போட்டு இருக்கா, இன்னொன்னு போட்டுக்கல, அவசரமா இன்னொன்னு போட்டுட்டு ஓடி ஓடி வராளாம். வஸ்திரங்கள்லாம் நழுவி போறதான், அதுக்குள்ள கண்ணன் போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு அந்த துணியை கையால பிடிச்சுட்டே ஓடி வராளாம். விஸ்மிருத்தியதைக்கம் யுகலேஷ்மதாபராஹம் ரெண்டு கையிலையும் வளையல் போட்டுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கச்சு. ஒரு கையில வளையல் போட்டு இன்னொரு கையில வளையல் போட்டுக்கிறதுக்கு மறந்து போயிட்டு அவ ஓடிட்டு இருக்காளாம். ஒருத்த சாட்டுண்டே இருக்கச்சு, சாட்டுன் இருக்கிறதுல பாதி சாட்டுன்றது அப்படியே ஓடி வராளாம் கண்ணனை பார்க்கறதுக்கோசரம். அபியஜமானா அகிருதோபமஜ்ஜகாஹ எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காளாம், எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்குச்சு அப்படியே எண்ணெய் தேய்ச்சின்றது எண்ணெய் தலையோட வாசல்ல ஓடி வந்து பாக்குறாளாம். அவா ஸ்வபந்திய உத்தாய நிசம்ய நிஸ்வனம் தூங்கிட்டு இருக்கிறவா அப்படியே ஓடி வராளாம் எப்படி இருக்கோ அப்படின்னு. இப்படி பார்த்தா மனம் சிதா சாம் அரவிந்த லோச்சனா பிரகல்பலீலா ஹசிதா வலோகனை. அவா மாசம் பார்க்கல, பெருமாளும் பார்க்கறேனா அத்தனை பேரும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்றான் கம்பன். அவள்லாம் நோக்கிலாம் இப்ப அண்ணலும் நோக்கினான்னு சொல்றது. இந்த அண்ணல் அந்த கண்ணனும் இவ இப்படி எல்லாம் இவனை பாக்குறதுக்கோசரம் வரவாளை பார்த்துட்டு அப்படி தன்னுடைய தாமரப்பூ போன்ற திருக்கண்களால அவளை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறார்னா ஜஹாரமத்த திரதேந்திர விக்ரமஹா திருஷாந்த
ஸ்ரீரமணா மகோத்சவம். அந்த பெருமாளை சொல்லச்சு ஸ்ரீரமணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திராட்டிக்கே சந்தோஷம் கொடுக்குறவர்னாக்கா அப்புறம் என்ன இருந்துட்டு இருக்கு? அவர் இவாளுக்கு மொத்த பேருக்கு ஒரு மகோத்சவத்தை கொடுக்குறாரா? அதே பார்த்துட்டு அவ மொத்தம் தத்ரேக்ஷணாஸ்மித சுதோக்ஷண லப்தமானாம். அவளுக்கு அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணிருக்கான்னா, தத்யக்ஷதை சோத பாத்திரைஹி சக்ரந்தை உபாயனை தாவா நச்சு பிரமுதிதாக தத்ர தத்ர த்விஜாதய. பிராமணெல்லாம் ஓடி வரலாம், ஓடி வந்து கண்ணனுக்கு திருவடிக்கு தீர்த்தம் செய்கிறார், பூர்ண கும்பம் கொடுக்குறார், அங்கேருந்து பார்த்தா மதுபர்க்க சமர்ப்பிக்கிறார், அக்ஷதையை கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த அவனுக்கு அப்படி அந்த கீழெல்லாம் பொறி இறைச்சிருக்கு. இந்த பொறி எரிக்கிறதுன்றது விபரீதமாக நினச்சிக்காது, கல்யாணத்துக்கும் நெல் எரிப்பா, வேற இடத்துக்கும் நெல் எரிப்பா, பொறி எரிப்பா. ஆகையால எல்லாம் இது ஒரு பெரிய சுப முகூர்த்தம் நடக்கிறது. அந்த சுப முகூர்த்தம் கண்ணன் வருது ஒரு விசேஷம். எங்கே பார்த்தாலும் பொறி இறைச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஊச்சு போரா அஹோ கோபிய தபஸ்டி மகரன்மாது. அங்கே இருக்கிற பட்டணத்து ஜனங்கள்லாம் சொல்லிக்கிறாங்களாம் அந்த பொன்னாட்டிகளுக்கெல்லாம். அதுக்கு முன்ன சொல்லச்சே, இந்த திருவாயிர்பாடியில் இருந்த கோகுலத்தில் இருந்த பெண்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, இப்படிப்பட்ட கண்ணனை இத்தனை நாள் அவளே வச்சுட்டு இருந்திருக்காளே, அவளே அனுபவிச்சுட்டு இருக்காளே, அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் முழுக்க முழுக்க அவளுக்கே வந்திருக்குது. அவ என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, நமக்கு இப்பதானே நம்ம இவளை பார்க்கறோம், இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்க்கறோம்னு அந்த கோபிகளுக்கு ஏற்பட்ட பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுறாளாம். யாஹேதாவனுபஷ்யந்தி நரலோக மகோத்சவம். இப்படி பார்த்துட்டு இருக்காளேன்னு சொல்லி அவளை ஸ்தோத்திரம் பண்றான். இவளை பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு சந்தோஷமும். மன்மதன் யுத சௌந்தர்யோ வசந்தான் யுத சௌரபம் சசங்காய் சசங்காய் யுதலாவண்யம் சண்டரஸ்யமுதத்யதி. ஒரு 10,000 மன்மதன் சேர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கணும், அவ்வளவு அழகா பெருமாள் எழுந்தரும் இருக்கிறான். மன்மதன் யுத சந்தோரியோ வசந்தான் யுத சௌரபம். அந்த 10,000 வசந்தருக்கு சேர்ந்தா எப்படி வாசனையா இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்கிறான். அதே மாதிரி 10,000 சந்திரனுடைய ஒரு காந்தி மாதிரி இவாள் பிரகாசிக்கிறாளாம். 10,000 சூரியனுக்கு மாதிரி இவாள்லாம் பிரகாசிக்கிறாளாம். சித்திரதாமி வனிதானாம் சித்தச்சேட்டாபகாரதா பிரதிசௌதம் புரஸ்திரீணாம் நிர்விசந்தோ நிரீக்ஷணாம். இவாளை பார்க்கிற மனசு கண்ணு எல்லாத்தையும் கொள்ள கொண்டதுனால அவ மொத்த பேரும் அந்த மாளிகையினுடைய மேல் மித்தையில இருந்துட்டு பாக்குறா, உபரிகையில இருந்துட்டு பாக்குறா. அவ பாக்குற பெண்கள் எல்லாம் சித்திரத்தால எழுதின மாதிரி அப்படியே சப்தமா இருக்காளாம். இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலா தபருதை ஸ்தோத்ர. இப்படி சுப்பிரபாதமிக பிராப்தம் சூஷாக்க சுதிசஞ்சனா இதிவாதிபி அந்தோன்யம் திருதஜித்தை அனுத்ருதௌ. இன்னைக்குதான் நமக்கு நல்ல நாளாகுது, இன்னைக்குதான் நல்ல விடிவு ஏற்பட்டுறது. இன்னைக்கு சுப்பிரபாதம் இக பிராப்தம் சூஷாக்க சுதினம் நம நகா, நமக்கு இது நல்ல புகழ், இது நல்ல உதயம் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி எல்லாரும் ஜனங்கள்லாம் அந்த கண்ணன் பின்னாடியும் பலராமர் பின்னாடியும் ஓடி ஓடி வரலாம். அப்ப அந்த தெருவில் கண்ணனும் பலராமரும் நடத்திய ஒரு ஆச்சரியங்கள் எல்லாம் நாம இனி பார்க்க போறோம். அந்த அற்புதமான சன்னிவேசம், அந்த கண்ணனை மதுராபட்டினத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து சந்தோஷிச்சா மாதிரி அந்த கண்ணனுடைய திவ்ய கதைய, அந்த எம்பெருமானுடைய அந்த லீலைகளை நாம அனுபவிச்சு அந்த அனுபவத்தினாலேயே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமும் அவருடைய அனுகிரகமும் வரணும்னு பிரார்த்திக்கின்ற விடைபெறுகிறேன். கவிதா கீகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.